ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி வந்து ரோடு கடை மசாலா பூரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 100 கிராம் பட்டாணி போட்டிருக்கிறேன், இதில் ஊற வச்சுருக்கிறேன், ஒரு 8 மணி நேரம் ஊறியிருக்கு. இதில் வந்து தோலை எடுத்துட்டு உருளைக்கிழங்கை ஒன்றை சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 100 கிராம் போட்டிருக்கேன், 10 பிளேட் நம்ம ரெடி பண்ணலாம். இதை வந்து குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் கொடுத்துக்கலாம். இன்னும் அதிகமாக வேணும், ஒரு 6 விசில் கூட கொடுத்து எடுத்துக்கோங்க. வந்துட்டு நான் இப்போ 6 விசில் 4 விசில் மொதல் வச்சு எடுத்துக்கிறேன். வந்து குக்கரில் 4 விசில் கொடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு திறந்துட்டேன். இப்போ வந்து இதுலேருந்து உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துடலாம். ஏன்னா ஒன்றா போட்டு மசிச்சா ரொம்ப குழஞ்சிடும், அதனால் உருளைக்கிழங்கு வந்து லாஸ்ட்டாக போட்டு மசிச்சுக்கலாம். இப்போ வந்து பட்டாணியை மட்டும் நல்லா வந்து மசிச்சு எடுத்துடலாம். வந்து நல்லா மசிச்சுருங்க. இந்த மாதிரி இந்த அளவுக்கு நம்ம மசிச்சுட்டு இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்க சேர்த்து அதையும் மசிச்சு எடுத்துடலாம். இப்போ கரெக்டாக இருக்கும் நம்ம மசித்தோன்னா, இல்லைன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். இப்போ இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். வந்து இது அப்படியே இருக்கட்டும், நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 2 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியில் இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது 2 பழம் வந்து நார்மல் சைஸ் பழம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். அப்புறமா 5 பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன், அதையும் இந்த இதோட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வேணால் இன்னும் கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா கொரகொரன்னு நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொரகொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கூட 1 கை அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அதே அளவுக்கு வந்து புதினா சேர்த்துக்கோங்க. நம்ம கொத்தமல்லி எந்த அளவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு புதினா. இதை நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்க, நல்லா வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பேனை வந்து அடுப்பில் வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா சூடாகட்டும். எண்ணெய் வந்து சூடானோடனே கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் வந்து கடல் பாசி, 1 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். சின்னதாக வந்து பட்டை சேர்த்துக்கோங்க. நான் ஒன்றை வந்து உடச்சி போடுறேன் இதில். இது நல்லா வந்து பொரியணும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துடலாம். எல்லா மசாலாவையும் இதில் சேர்த்துருங்க. பாருங்க, நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வந்து இது வந்து பச்சையாக தான் எல்லாமே நம்ம அரைச்சிருக்கிறோம் வந்து வதக்காமல், அதனால் இதில் இருக்கிற பச்சை ஸ்மெல் எல்லாமே போகணும். அந்த அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இதை ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ வதங்குற டைம்லேயே நம்ம கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். அப்புறமா சில்லி பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி 1/2 ஸ்பூன் வந்து தனியா பொடி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். நல்லா வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, நல்லா வந்து மசாலாவில் பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ ஒரு தொக்கு மாதிரி வந்திருக்கு பாருங்க. இப்போ வந்து நம்ம பட்டாணி, உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கோம்ல, அதை இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து நான் அந்த குக்கரில் இருக்கிற மீதி எல்லாத்தையும் வந்து ஹாட் வாட்டர் ஊற்றி கொதிக்க வச்சு இந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு உப்பு வந்து சேர்த்துடலாம். நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறமா சாட் மசாலா இதில் சேர்த்துக்கோங்க. அமச்சூர் பவுடர் சேர்த்துக்கிறேன். 2 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இது தாங்க நல்லா வந்து இதோட ஃப்ளேவர் கொடுக்கும். வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுடலாம். வேணும்னா தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இன்னும் பாருங்கள், நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நான் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். இதில் கொத்தமல்லி சேர்த்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்.
மசாலா பூரிக்கு வந்து பூரி ரெடி பண்ணிட்டேன். இது வந்து நான் ரெடிமேடாக வாங்கி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன், தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன், கொஞ்சமாக ஓமப்பொடி வந்து எடுத்து வச்சுருக்கிறேன், கொத்தமல்லி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இதை வந்து இந்த மாதிரி உடச்சிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த கிரேவியை வந்து இதில் ஊற்றிடலாம். இது மேலே கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம், தக்காளியும் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கொத்தமல்லி, ஓமப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, செம்ம சூப்பரான மசாலா பூரி ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம், வந்துட்டு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம வீட்லேயே செய்கிறதுனால ஒரு 10-15 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கூட இது இருக்கும். வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.